ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ பார்க்க போகிறது பசு கிசான் கிரெடிட் கார்டு விண்ணப்பிப்பது எப்படி. நீங்கள் ஒரு கால்நடை வளப்போறா இருந்தீங்கனா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த பசு கிசான் கிரெடிட் கார்டு விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, யாரெல்லாம் இதில் விண்ணப்பிக்கலாம், இந்த திட்டத்தில் என்ன பயன்பாடுகள் இருக்குது, இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. கிசான் கிரெடிட் கார்டு விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிரெடிட் கார்டு. இதுதான் முன்னாடி குழவர் அட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த அட்டையை தான் இப்போ கிசான் கிரெடிட் கார்டு மாற்றி வச்சுருக்காங்க. சரி, இந்த திட்டத்தில் மூணு வகையான கார்டு இருக்குது, இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிசான் கிரெடிட் கார்டு எனக்கு கிடைக்கல, நான்லாம் விண்ணப்பிக்கலாமா, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கனாக்கா இதில் மூணு வகையான பிரிவுகளை பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் சம்மந்தப்பட்ட விவசாயிகளுக்கு தனியாக ஒரு கார்டு தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு. அதேமாரி கால்நடை சம்மந்தப்பட்ட விவசாயிகள் இருப்பாங்க, அதாவது நீங்கள் ஒரு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா இதில் வந்து பயன்பெறலாம், அவங்களுக்கும் இதில் பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு யூஸ் ஆகுது. மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா மீன் வளர்ப்பு பண்ணை முறையில் மீன் வளர்ப்பு பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இந்த கிசான் கார்டு மூலமாக பயன்பெறலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிசான் கிரெடிட் கார்டில் கால்நடை வளர்ப்புகளுக்கு பயன்படக்கூடிய பசு கிசான் கிரெடிட் கார்டு, இந்த கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த பசு கிசான் கிரெடிட் கார்டு அட்டையின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கால்நடை வளர்ப்பவர்கள் வங்கியில் எந்தவித அடமானமும் இல்லாமல் கால்நடை உழவர்கள் குறைந்த வட்டியில் ரூபாய் 1.60 லட்சம் வரைக்கும் கடன் உதவி பெறலாம், எந்த ஒரு அடமானமும் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடன் உதவி பெறுக்கலாம், அதுக்கு ஒரு சில வட்டியும் உண்டு. சரி, இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, இப்போது இருக்கின்ற விவசாய துறைகளில் அதிகமாக வளர்ந்து வரும் ஒரு வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை வளர்ப்பு சொல்லலாம். விவசாயிகள் அனைவருக்குமே அதிக வருமானம் செலுத்தக்கூடிய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு துறையில் அதிக ஈடுபாடுகள் செயல்படுத்தப்பட்டு வருது. இதனால தான் விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டம். அதுலேயும் இந்த பசு கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் வந்து 2019 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் என்ன பயன்பாடுன்னு கேட்டிங்கனாக்கா வங்கி கடன் வழங்குறாங்க. ஸோ இந்த வங்கி கடன் பார்த்திங்கன்னா 7% குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு பசு கடன் அட்டை மூலம் வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மானியம் கிடைக்குது. மானியம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செலுத்தக்கூடிய வட்டி 7% வட்டி நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும், அதுக்கு உங்களுக்கு 3% வட்டியை மானியமாக வழங்குறாங்க. ஸோ குறைந்தது உங்களுக்கு 4% வட்டி விகிதமே உங்களுக்கு மானியமாக நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். இதில் மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய விவசாய பண்ணையாளர்களுக்கு ஆண்டுக்கு வட்டி விகிதம் 4% வட்டி விகிதத்தில் உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய கடன் பணத்தை வந்து திரும்ப வட்டி வரை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கக்கூடிய மானியம், 7% வட்டியோட கொடுக்கக்கூடிய அந்த கடனை திரும்ப நீங்கள் வந்து கரெக்டான டைமில் நீங்கள் அந்த பேங்குக்கு திரும்ப அந்த பணத்தை வட்டியோடு செலுத்திட்டிங்கன்னா அப்போது அந்த 7% வட்டியில் உங்களுக்கு வந்து 3% வட்டியை மானியமாக கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4% வட்டிக்கு மட்டுமே அவங்க பணம் எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு மானியம். இந்த கடன் அட்டையோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடன் பெறலாம், அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்டோட 1,60,000 வரைக்கும் நீங்கள் வந்து கடன் பெறுறதுக்கு எந்த ஒரு அடமானமும் தேவையில்லை. ஆனால் இந்த 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கணும்னா அதுக்கு ஒரு சில அடமானங்கள் தேவைப்படும். இது வந்து 1 வருஷத்தில் நீங்கள் 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி. இந்த பசு கிசான் கிரெடிட் கார்டுக்காக விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் செயல்படும் அலுவலகங்கள் இருக்கும், கால்நடை பராமரிப்பு துறை அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் சிஎஸ்சி மூலமாக விண்ணப்பிக்கலாம், இசேவை மையம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம், பிஎம் கிசானில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த பிஎம் கிசானில் வருமானம் அதாவது அது கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த வங்கிகளை போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் கிடைக்குது, அதுவும் அந்த பிஎம் கிசான் வெப்சைட்டில் கிடைக்குது. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் இந்த வீடு கீழே கொடுத்துருக்கேன், தேவைன்றவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் உங்களோட பேங்க்லேயே கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஊரில் இருக்கிற கால்நடை பராமரிப்பு அலுவலகங்களை கொடுக்கலாம், உங்களோட கூட்டுறவு வங்கிகளை கொடுக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே இந்த மாதிரியான திட்டங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கடன் அட்டையை பூர்த்தி செஞ்சு என்னென்னலாம் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நில ஆவணம் கேட்பாங்க, உங்களுடைய நில ஆவணம் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கொட்டகை வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு பண்ணை வச்சுருக்கீங்க, மாட்டு வளர்க்குறீங்கன்னாக்கா உங்களுக்கான நில ஆவணங்கள் தேவைப்படும். எந்த ஒரு கடனுமே எந்த ஒரு முதலீடு இல்லாமல் தரமாட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த கடன் உதவி எல்லாமே அரசாங்கம்
ப்ரைவேட் பேங்க் அனுப்பி தான் கொடுக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்க் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த கடன் வழங்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ப்ரைவேட் பேங்க் என்றைக்குமே நம்மளுக்கு சூரிட்டி இல்லாமல் எந்த ஒரு கடனுமே வழங்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியான தேவையான ஆவணங்கள் கேட்குறாங்க. நில ஆவணம் கட்டாயப்பம் தேவைப்படும், அதேமாதிரி ஆதார் அட்டை தேவைப்படும், அதேமாரி புகைப்படம் உங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். சரி, இந்த இந்த கடன் ஒப்புதல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் வந்து சேங்ஷன் ஆன உடனே உங்களுக்கு பணம் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ஒரு ரெண்டு மாடுகளை வாங்க வேண்டியதாக இருக்கும். எருவ மாடோ இல்லை கால மாடோ நீங்கள் வாங்கிக்கிறீங்க. பசு மாடோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கார்டும் உங்களுக்கு இந்த மானியமும் வழங்குவாங்க. சரி, இந்த உதவி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு உதவியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பண்ணை வளர்க்கும் வியாபாரிகளுக்கு தொழிலாளிகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ நீங்கள் குறைஞ்சதே ஒரு ரெண்டு மாடு வளர்க்குறீங்க இல்லை ஒரு பத்து மாடு வளர்க்குறீங்கன்னா ஏதாவது ஒரு பண்ணை வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா குறைந்த வட்டியில் இந்த ஒரு கடன் திட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. பெரும்பாலும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த கால்நடை வளர்ப்பவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குன்றது தெரியாமலே இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து கால்நடை வளர்ப்பவங்களும் நான் அப்ளை பண்ணலாமா, கோழி வளர்க்குறவங்களும் நான் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பசு திட்டத்தின் கீழே கால்நடை காப்பீடு திட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த கால்நடை காப்பீடு திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம ஒரு கால்நடை பராமரிப்பில் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம், குறைஞ்சது ஒரு பத்து மாடுகளோ வளர்த்துட்டு வச்சிங்களா, பத்து மாடுகளோ இல்லை ஆடுகளோ நீங்கள் வளர்க்குறீங்க. ஸோ திடீர்னு அந்த மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ ஏதாவது ஒரு வியாதி வந்து செத்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், விவசாயியான நம்மளுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. ஏன்னா அந்த மாட்டை ஆட்டையோ நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி அதோட வளர்ச்சியில் தான் நம்ம வந்து பெரிய லாக முடியும். அதோட வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ரொம்பவும் பாதிப்பு அதிகமாகிடும். ஏன்னா அந்த இழப்பீடு தொகையை வந்து நான் யார்ட்டையும் கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இழப்பீடு வந்து அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அரசாங்கமே வந்து அந்த இழப்பீடை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் காப்பீடு பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வச்சிருக்கிற ஆடுகளுக்கோ இல்லை மாடுகளுக்கோ நீங்கள் வந்து காப்பீடு பண்ணிக்கணும். இந்த காப்பீடு தொகை பார்த்தீங்கன்னாக்கா அரசு வழங்கும் மானியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வறுமைக்கோட்டுக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு 50% மானியம் வழங்குறாங்க. அதேமாரி வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு 70% மானியம் வழங்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கக்கூடிய மானியம் தான். சரி, இந்த கால் இழப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஆடு இல்லை மாடு வச்சுருக்கீங்க, அது இறந்துடுச்சு, இறந்த உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் அதாவது உங்களுடைய வங்கி மேலாளருக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ப்ரைவேட் வங்கிகளுக்கு நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து இந்த காப்பீடு தொகை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிவிக்கணும். கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் தெரிவித்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மானியத்தை நீங்கள் பெற முடியும். அதாவது இந்த காப்பீடு மூலமாக வரக்கூடிய இழப்பு தொகையை நீங்கள் வந்து பெற முடியும். அந்த இழப்பீடு தொகையை நீங்கள் பெறணுனாக்கா 24 மணி நேரத்தில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஸோ இது கட்டாயமாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா கிடையாது. இந்த காப்பீடு திட்டம் வயது பார்த்தீங்கன்னாக்கா கால்நடைகளுக்கு 2.5 வயதுலேருந்து 8 வயது வரை உள்ள பசுக்கள் மற்றும் எரும மாடுகளுக்கு காப்பீடு செய்யலாம். இந்த அடுத்தது 1 வயது முதல் 3 வயது உள்ள வெள்ளையாடுகள் செம்மறி ஆடுகள் போன்ற கால்நடைகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் காப்பீடு செய்யலாம். காப்பீடு வழங்கும் மானியம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக 35,000 வரைக்கும் மானியம் கால்நடைகளுக்கு செய்யப்படுது. இந்த மானியம் வந்து அரசாங்கமே கொடுத்துருது. அதேமாதிரி ஒரு ஆண்டுக்கு காப்பீடு கட்டணமாக கால்நடை மதிப்பில் 2% வந்து நிவாரணமாக நிதியாக அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது 35,000 மேலே காப்பீடு செய்யப்படும் கால்நடைகளுக்கு அந்தந்த காப்பீடு செய்கிற கால்நடை உரிமையாளரை அதுக்கு வந்து செஞ்சுக்கணும். ஏன்னா 35,000 மேலே நீங்கள் ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ காப்பீடு செய்ய போகிறீங்கன்னா அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, நீங்கள் தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. 35,000 கீழே காப்பீடு செய்யணுனாக்கா அது அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு ஃபேமிலிக்கு 5 மாடுகளோ இல்லை ஆடுகளோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நிறைய இருக்குது, நான் ஒரு பண்ணையே வந்து இன்சூரன்ஸ் பண்ண போகிறேனாக்கா அதுக்கெலாம் ப்ரைவேட்டில் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைன்றதால குறைந்தது 5 கால்நடைகள் வைத்து அந்த பசுக்கள் மட்டுமே நீங்கள் வந்து இந்த திட்டத்து மூலமாக காப்பீடு பண்ணிக்கலான்றாங்க. ஸோ இந்த காப்பீடு பண்ணுறதுக்கான நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இழப்பீடு ஏற்படுறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ இழப்பீடு எப்போ வேணாலும் ஏற்படலாம். அதனால் இன்சூரன்ஸ் வந்து இப்போ அதிகமாக பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு மாட்டுக்கொட்டையோ ஆட்டுக்கொட்டையோ வச்சிருக்கீங்க, ஒரு பண்ணை வச்சிருக்கீங்க, அதில் வந்து ஏதாவது ஒரு இழப்பீடு வந்து போச்சு, அப்போ வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே கேட்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த காப்பீடு தொகை உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிசான் கிரெடிட் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, விவசாயிகள் நிலத்தில் பயிரிடுறவங்க அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்க பண்ணை வச்சிருக்கிறவங்களும் இதெல்லாம் பயன்பெறலாம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா மீன் வளர்ப்பு. இந்த மீன் வளர்ப்பு பற்றின வீடியோ வந்து நான் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இவங்க எப்படி பயன்பெறலாம், இவங்களாம் யார்கிட்ட போய் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு இவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த பண்ணை வளர்ப்பு முறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த மீன் வளர்ப்பு வளர்க்குறவங்களும் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஸோ அவங்களும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான், அவங்களும் இதே மாதிரி ஆவணங்களை கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா நிறைய பேர் கேட்டு இந்த கிசான் கிரெடிட் கார்டு எங்கே போய் அப்ளை பண்ணு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க வங்கிகளில் இதை அப்ளை பண்ணலாம். ஐஓபி பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க். ஸோ இந்த மாதிரி வங்கிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில வங்கிகளில் தரமாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சலுகைகள் என்றைக்குமே
போன உடனே கிடைச்சிடாது. ஏன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சலுகைகளுக்கு எல்லாருமே காத்து கிடப்பாங்க. அதனால எல்லாருக்குமே இந்த சலுகை கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில ஊர்களுக்கு இதை வந்து அமல்படுத்தி செயல்படுத்துகிறாங்க, ஒரு சில வங்கிகள் வந்து கொடுக்குறாங்க, ஒரு சில வங்கிகள் இல்லைன்னே சொல்லிடுறாங்க. அதனால விவசாயிகள் ஏமாந்து போயிடுறாங்க. நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரியான மானிய திட்டங்களோ இல்லை கடனுதவி திட்டங்களோ உங்களுக்கு தேவைனாக்கா அந்தந்த அலுவலகத்தை அணுகுங்க. அணுகுனீங்கன்னா அவங்க கண்டிப்பான ஒரு வழிமுறைகளை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற வழிமுறைகளில் உங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிற பேங்க்லேயே அதுக்கான சுச்சுவேஷன் கிடைக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் சம்மந்தப்பட்ட அலுவலகத்தை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதேமாரி இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான வழிமுறைகள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் அணுகுங்கன்னா கண்டிப்பாக இந்த லோனுக்கான எலிஜிபிலிட்டி அவங்க பண்ணித்தராங்க. நீங்கள் வீட்டு லோனாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி மாடுகளுக்கு லோன் வாங்கணும்னு சரி எந்த ஒரு லோனுக்குமே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க். என்னடா அது ப்ரைவேட் பேங்க் சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட் பேங்க் தானே கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய அனைத்து விதமான கடன் திட்டங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 75% சப்போர்ட் பண்ணக்கூடிய வங்கிகள்னாக்கா அது ப்ரைவேட் பேங்க் வங்கி தான். ஸோ அதனால தான் ப்ரைவேட் பேங்க் வங்கி தான் உடனே இந்த மாதிரியான கடன் திட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா உடனே வந்து லோன் கொடுத்துறாரு, அது நபார்டு வங்கின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கி தான் லோன் கொடுக்குது. ஏன்னா அது ஒரு கடங்காரம் பேங்க், அரசாங்க பேங்க் என்றைக்குமே ஒரு கடங்காரம் பேங்க். அதனால் கடன் வாங்கி தான் கொடுக்கும், அது என்றைக்குமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் ப்ரைவேட் பேங்குங்களை நீங்கள் அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இந்த லோன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளாக இருக்கும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களோ சந்தேகங்களோ ஏதாவது தேவைனாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.